ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயின் மட்டும் மார்க்கெட்டில் வந்து அப் ஆகிட்டுருக்கு, ஆனால் ஆல்ட் காயின்ஸ் ஏன் அப் ஆகலை? ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்போ அப் ஆகும், ஸோ என்ன மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, பிட்காயின் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து சூப்பராக வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டுருக்கு. அரௌண்ட் $26,000 தாண்டி வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா, யூஎஸ் பேங்க்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆனனால பீப்புள்ஸ் வந்து கோல்டு அண்ட் பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அது ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கிளியர் புல்லிஷாக வந்து இருந்துட்டுருக்கு. ஆனாலும் ஆல்ட் காயின்ஸ் வந்து பெருசாக மூவ் ஆகலை. ஆல்ட் காயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, பிட்காயினை தவிர உள்ள மற்ற காயின்ஸை வந்து ஆல்ட் காயின்ஸ்னு சொல்லுவோம். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ட் காயின்ஸ்னால் நிறைய மற்ற காயின்ஸ், சிஇடி, பிஎன்பி, எல்லா காயின்ஸுமே ஆல்ட் காயின்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட காயின்ஸ் ஏன் வந்து பிட்காயின் இவ்வளோ தூரம் நல்லா ஆல்மோஸ்ட் பிட்காயின் பார்த்திங்கன்னா டபுள் ஆகிற கண்டிஷன் போயிட்டுருக்கு, பாட்டம் ப்ரீவியஸ் பாட்டமில் இருந்து. ஆனால் ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காயின்ஸ் மட்டும் நல்லா வந்து பம்பாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக அந்த ஏஐ ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கும்போது அது ரிலேட்டடான காயின்ஸ் கொஞ்சம் அப்பாச்சு. அதே மாதிரி ஹாங்காங்கில் ரெகுலேஷன் இந்த ஜூன் மந்த் வரப்போகுது. ஸோ அப்படி அந்த நியூஸ் வரும்போது அந்த ஹாங்காங் பேஸ்டான காயின்ஸ் வந்து கொஞ்சம் பம்பாச்சு. மற்றபடி பெரிய லெவலில் வந்து ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் மூவ் கொடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி, இனி மேஜரான நியூஸ் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து நிறைய நியூஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய நியூஸஸ்லாம் வந்து முடிஞ்சிட்டு இன்னும் ஈவினிங் ஒரு சின்ன நியூஸ் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீக் புதன்கிழமை மிட் நைட், அதாவது ஆல்மோஸ்ட் வியாழக்கிழமை அந்த டைம், 11 to 12 மணி. ஸோ புதன் FOMC. ஸோ இந்த நியூஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் வந்து கொடுக்கலாம். யூஎஸ்டி நியூஸ், கோல்டு, அதே மாதிரி யூஎஸ்டி பேஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் நியூஸ் இருக்குது, அது வரைக்கும் எந்த பெரிய இம்பேக்ட் நியூஸும் இல்லை. சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து தெரியணும். காரணம் என்ன அப்படின்னா, ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு வரும்போது பிட்காயின் டாமினன்ஸும் எத்தீரியம் டாமினன்ஸும் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அதை தாண்டி தான் மற்ற ஆயிரக்கணக்கான காயின்ஸில் வந்து இருக்கும். டாமினன்ஸ்னால் என்னென்னா, ஓவரால் மார்க்கெட்டில் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பாருங்கள், 46% தாண்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பிட்காயினில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, பிட்காயினோட மூவ்மெண்ட் வந்து ஹெவியாக வந்து இந்த டாமினன்ஸ் மூவ்மெண்ட் வந்து அப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி எத்தீரியமும் டாமினன்ஸ் வந்து அப் ஆகிட்டுருக்கு. ஸோ காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, பெரிய மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டுனாலே இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன், வேல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டாமினன்ஸ் வந்து கிளியராக வந்து பிட்காயினுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால பிட்காயினில் தான் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பிட்காயினோட ப்ரைஸ் அப் ஆகிட்டுருக்கு, டாமினன்ஸும் வந்து அப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ஏன் ஆல்ட் காயின் அப் ஆகலைன்னா, இதுதான் ரீசன். மேஜர் இன்வெஸ்டர்ஸ் வந்து எதில், அதாவது பெரிய பெரிய வேல்ஸ், கம்பெனிஸ், எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த காயின்ஸ் தான் வந்து மேஜராக வந்து பம்பாகும். ஸோ கரண்டாக வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னா, பிட்காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் பிட்காயின் மட்டும் அப் ஆகிட்டுருக்கு, ஆல்ட் காயின்ஸ் வந்து அப் ஆகலை. ஸோ அப்போ அந்த பிட்காயினை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ்லாம் அப் ஆகிற மாதிரி இருக்குன்னா, அது வந்து கரலேஷன் சொல்லி ஒரு மெத்தடில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பிஎன்பி யூஎஸ்டிடின்னு இருக்குது, அதே மாதிரி பிஎன்பி பிடிசின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கரலேஷன் பேஸ்டாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் பிஎன்பி யூஎஸ்டிடியில் வாங்கினாலும் பிஎன்பி பிடிசிலையும் அது வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பிஎன்பி பிடிசியில் வாங்கினாலும் பிஎன்பி யூஎஸ்டிடிலையும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கரலேஷன் படி லைட்டாக வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்ருக்கே தவிர, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றது இப்போ எல்லாருமே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பிட்காயினில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அப்போ எப்போ தான் ஆல்ட் காயின்ஸ் அப் ஆகும் அப்படின்னா, இந்த டாமினன்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த டாமினன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சர்டன் பர்சன்டேஜில் டவுன் ஆக தொடங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பெருசாக இதில் டாமினன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்க முடியாது, இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து டச் பண்ணி மார்க்கெட்டில் வந்து டாமினன்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டில் இந்த டாமினன்ஸ் லெவல் டச் பண்ணி இந்த மார்க்கெட் டவுன் ஆகும், இந்த டாமினன்ஸ் சார்ட் வந்து டவுன் ஆகிற போது
பிட்காயின் ஸ்டேபிளாவோ ஆர் வந்து பிட்காயினும் கொஞ்சம் அப்பாயிட்டு இருந்தாலோ ஆல்ட் காயின்ஸ் வந்து செம்ம மூமெண்ட்டு கொடுக்கும். அதாவது இந்த சார்ட் இப்போ இந்த கேண்டில் வந்து இப்போ அப்பாயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் டே சார்ட்டோ ஃபோர் ஹவர் சார்ட்டோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் அப்பாயிட்டு இருக்குது. இனி ஒரு கட்டத்தில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். அப்படி டவுன் ஆகும்போது பிட்காயினும் சேர்ந்து டவுன் ஆகக்கூடாது. பிட்காயின் கண்டிப்பாக அப்படியே அதே லெவலில் நிற்கணும். அப்படி இல்லைனா பிட்காயின் வந்து அப்பாகணும். அப்படி அப்பாகுதுன்னா என்ன அர்த்தம்னா ஆல்ட் காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பிறகு மேஜர் மூமெண்ட் பிட் டாமினன்ஸ் டவுன் ஆகும்போது பிட்காயின் அப்பாயிட்டு இருக்குன்னா ஒரு பெரிய மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து வரும். அதை தான் பெரும்பாலும் வந்து ஒரு புல் மார்க்கெட் டைம் ஆறு மினி புல் மார்க்கெட் மாதிரியும் சில நேரங்களில் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு சார்ட் வந்து நம்ம டெக்னிக்கலாக முன்னாடி யூஸ் பண்ணோம். அந்த சார்ட்டை வந்து நான் காமிச்சிக்கிறேன். ஸோ இந்த சார்ட் நீங்கள் கூகுளில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பாருங்கள், பிட்காயின் டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிட்காயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருந்துன்னா என்ன நடக்கும்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து அப்பாகாது. இது டிக்ரீஸ்ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக ஆல்ட் காயின்ஸ் வந்து ஸ்டேபிளாகவோ அல்லனா வந்து சில காயின்ஸ் டவுனாகவோ சில காயின் மூவே ஆகாமலோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர புல்லிஷ் ட்ரெண்ட் வரவே செய்யாது. ஸோ இதுதான் இப்போ உள்ள கரண்ட் கண்டிஷன். டாமினன்ஸும் அப்பாயிட்டிருக்கு, பிட்காயின் அப்பாயிட்டிருக்கு. அடுத்து டாமினன்ஸ் வந்து அப்பாகும்போது பிட்காயின் டவுன் ஆகுது அப்படின்னா பயங்கரமாக அடிக்கும், ஆல்ட் காயின்ஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ இது வந்து எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்து பிடிசி கிராஷ் ஆகும்போது டாமினன்ஸ் வந்து டவுன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு கிராஷ் நடந்து. ஸோ இது வந்து நடக்கும். அப்போ எப்போந்தான் புல்லிஷ் வரும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ட்டில் தான். டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது பிட்காயின் ஸ்டேபிளாக இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும், ஸ்டேபிள் அக்குமுலேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆனால் இது வந்து ஒரு லைட் மூமெண்ட் இருக்கும். ஆனால் டாமினன்ஸ் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது பிட்காயின் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து மேஜராக பம்ப் ஆகும். ஸோ இதுதான் வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஆல்ட் காயினோட மூமெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய டைம். ஸோ அப்போ நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது என்னென்னா பிட்காயின் டாமினன்ஸ் BTC.D அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் வியூவில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இப்போ வந்து கிளியராக 90 டிகிரியில் அப்பாயிட்டுது. ஸோ அது எப்போ ரிவர்ஸ் ஆக தொடங்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆக தொடங்கும் போது பிடிசி ஓரளவு ஸ்டேபிளாக நின்னாலும் அப்பாகும். நல்லா பிடிசி அப்பாகுதுன்னா பயங்கரமாக ஆல்ட் காயின்ஸ் பிடிசி கூடவே அப்பாகி போகும். ஸோ அப்போந்தான் ஆல்ட் காயின்ஸில் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டியூஷன் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணோன்னா பயங்கரமாக சடனாக ஷார்ட் டைமில் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் கைஸ் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஆல்ட் காயின்ஸ் எப்போ மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போ கரண்ட்டாக பிட்காயினில் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த ஐ திங்க் இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவில் வந்து டாமினன்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைம் பிட்காயின் டவுன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ட் காயின்ஸில் ஒரு மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இதான் இன்றைக்குள்ள வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.